வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான வெள்ளை குருமா ரெசிபி. ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப சுவையாக இருக்கும். இது பூரி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு தேங்காய் துண்டுகள் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துட்டு ஒரு முந்திரி பருப்பு 5-6 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பட்டை 2 கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. இந்த குருமாவுக்கு பச்சை மிளகாய் காரம்தான் இருக்கணும். ஒரு கடாயை காயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு பட்டை 2 கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கும் பொழுது இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதுக்கு மசாலா பொருள்லாம் எதுவுமே தேவையே கிடையாது. இஞ்சி பூண்டு விழுதுனுடைய அந்த பச்சை வாசனை போகட்டும். போன உடனே இதில் நம்ம ஒவ்வொரு காய்கறிகளாக நம்ம சேர்த்துடுவோம். 50 இதில் நான் சேர்த்துருக்கிற காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் கேரட் எடுத்திருக்கேன், 50 கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அதை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு காலிஃப்ளவரில் ஒரு பாதிப்பூ சேர்த்துருக்கேன். நல்லா பொடிப்பொடியாக நறுக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துருங்க. அந்த இஞ்சி பூண்டு வாசனையோடு சேர்த்து நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதங்கட்டும். அந்த எண்ணெயிலே வதங்கும் பொழுது சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு காய்கறி எல்லாம். இதில் அந்த காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா இதில் நல்லா வெந்துடும் உங்களுக்்கு. நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். நல்லா பாருங்கள், வெந்துருச்சு. வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா கொதிக்கட்டும். இதில் ஒரு 2 ஸ்பூன் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். எக்காரணம் கொண்டு புளித்த தயிர் சேர்த்துறாதீங்க, டேஸ்ட் ரொம்பவே கெட்டு போயிடும் உங்களுக்கு. இது புளிக்காத தயிர் ஊற்றினாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குருமா நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்த உடனே இது 6 திக்காக வந்துடும். இந்த அளவுக்கு இருக்கும் பொழுதே மல்லி இலைகளை தூவி இறக்கிடுங்க. உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க. அருமையான வெள்ளை காய்கறி குருமா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.